வணக்கம். தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவக்கப்பட்டது? ஆன்சர்: அன்னிபேஷன்ட் அம்மையார். பின்வருவனவற்றுள் அன்னிபேஷன்ட் பற்றிய சரியான கூற்று எது? கூற்று ஒன்று: கர்னல் எச்எஸ் ஆல்காட்டிற்கு பிறகு பிரம்மஞான சபையின் உலகளாவிய தலைவராக அன்னிபேஷன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கூற்று இரண்டு: 1914 அவர் காமன்வில் என்ற வாரப்பத்திரிகையை தொடங்கினார். கூற்று மூன்று: 1915 ஆண்டு ஆவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பில் புத்தகத்தை பதிப்பித்தார். அன்னிபேஷன் பற்றி கொடுக்கப்பட்டுள்ள மூன்று கூற்றுகளும் சரியானது. கொடுக்கப்பட்டுள்ள கூற்று மற்றும் காரணத்தை சரிபார்க்க. கூற்று: ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று சரோஜினி அம்மையார் அழைத்தார். காரணம்: லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி ஜின்னா ஆவார். இதில் கொடுக்கப்பட்டுள்ள கூற்று சரி, காரணம் கூற்றிற்கான விளக்கம். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது? ஆன்சர்: மதன் மோகன் மாளவியா. அன்னிபேஷன்ட் அம்மையார் 1893 ஆண்டு இந்தியா வருகை தந்தார். பின்னர் பனாரஸ் தற்போதைய வாரணாசியில் மத்திய இந்து கல்லூரியை தொடங்கி வைத்தார். பின்னாளில் 1916 ஆண்டு மதன் மோகன் மாளவியா மூலம் இந்த கல்லூரி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் என மேம்படுத்தப்பட்டது. 1916 ஆண்டு நடந்த லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம். ஆன்சர்: முஸ்லீம் லீகின் தனித்தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. பொறுத்துக கதர் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1913. நியூ இந்தியா இதழ் வெளியிடப்பட்ட ஆண்டு 1915. தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1916. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1909. இந்தியா அண்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர். ஆன்சர்: வேலண்டைன் சிரோலி. கதர் கட்சி யாரால் நிறுவப்பட்டது? ஆன்சர்: லாலா அதயால். கதர் கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு 1913. அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதல் தலைவர் யார்? ஆன்சர்: லாலா லஜபதி ராய். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் நிறுவப்பட்ட ஆண்டு 1920. நன்றி.